எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் நெல்லிக்காய் பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பெரிய நெல்லிக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், ஆப்பிள் சைடர் வினீகர் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், வெந்தய பவுடர் கொஞ்சம், தேவைக்கு உப்பு, எண்ணெய், நல்லெண்ணெய். இப்போ பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு இது வச்சுருக்கேன், மண்பான் வச்சுருக்கேன் நான். அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். பாருங்கள், நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை போடலாம். கருவேப்பிலை, வெந்தயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், நல்லா கிளறிடுங்க. இப்போ வந்து இந்த மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், நல்லா இது பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காயை வேக வச்ச நெல்லிக்காயை கொஞ்சம் தண்ணி இருக்காயிரா, அந்த தண்ணியோடு அப்படியே கொட்டிடுங்க. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணியை விடலாம். கொதிக்க வச்சு ஆறின தண்ணி இது, நல்லா கொதிக்கிட்டுங்க. இது வந்து இந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா உப்பு போட்டு ரெண்டு ஆவி, ரெண்டு கொதி வந்தோடனே அது வெந்துடும். வெந்து அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க, நாலா பீஸ் பீஸ். அது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த ஊறுகாய் வந்து ஈஸியாக பண்ணலாங்க. இது இப்போ செஞ்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்க, நான் ஆப்பிள் சைடர் வினீகர் ப்ரிசர்வேட்டிவ் வந்து அதுதான் ஊற்றுறேன் நான். அதை போட்டு நீங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். தேவைக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெளியில் வச்சுங்க. இது வந்து நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போது பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பண்ணலாம். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கிறாதாங்க இருக்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய், இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இன்னொரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் சுண்டட்டும். இந்த ஆப்பிள் சைடர் வினீகர் அதையும் ஊற்றிடுவேன் நான். உங்களுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் இந்த ஆப்பிள் சைடர் வினீகர் விடுறேன். ஒரு சின்ன புளிப்பு தன்மையும் இருக்கும் ஊறுகாய்க்கு. கொஞ்சம் கொதிக்கட்டும். இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இதில் நல்லா அந்த காரம், உப்பு, மிளகாய் எல்லாமே பிடிச்சிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயை வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம். நீங்கள் ஆறினதுக்கு அப்புறம் கூட அந்த பச்சை நல்லெண்ணெயை கொஞ்சம் விடலாம், நல்லாயிருக்கும். காஷ்மீரி சில்லி எதுக்கு போடுறோன்னா நல்லா கலரை கொடுக்கும், உங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பார்க்குற மாதிரிலாம் காரமே இருக்காது. சாதா மிளகாத்தூளில் பண்ணலாமானா பண்ணலாம், ஆனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ரொம்ப பார்த்து போடணும். இன்னும் ரெண்டு கொதி வரட்டும். பாருங்கள், இதுதான் இதனுடைய கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதங்குது பாருங்க. இது வந்து தயிர் சாதம் எல்லாத்துக்குமே, சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த காஞ்ச மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் போடும்போதும் ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு போடணும். போட்டு உடனே நல்லா கிளறி விட்டு அந்த நெல்லிக்காயை கொட்டிடணும். தீயை விடக்கூடாது, அதை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதங்குது பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கணும். ட்ரெடிஷ்னலான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் நல்லா ஆற விடணுங்க. நல்லா ஆற விட்டுட்டு கிளாஸ் பாட்டிலில் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் தேவைக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுறதை வெளியில் வச்சுக்கிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ரொம்ப நாள் வரும் இது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.